வணக்கம் மாஸ்டர். வணக்கம் ஜெரினா மேம். நான் மன்னார்குடியிலேருந்து ஸ்ரீவிலாசினி பேசுகிறேன். 28 நாள் நாளையோட முடியுது. நாளைக்கும் இந்த 27 நாள் இருந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. இதை வந்து இந்த உணவெல்லாம் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. அவல் வாங்கினாக்க நாங்கள் வந்து தேங்காய் திருவி போட்டு சக்கரை போட்டு அப்படி தான் சாப்பிடுவோம். முந்தி போனால் ஒரு வாழைப்பழம் போட்டு சாப்பிடுவோம். அதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த அவல்லையே இவ்வளோ டிஷ் பண்ணலாங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. முன்ன சொல்லப்போனால் நான் ஒரு ஆசையாக அவலை வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே அதை மறந்துடுவோம். அப்படியே எடுத்து கொட்டியறதும் உண்டு. ஆனால் அவல் அது ஒரு வகை. அவல் அரிசியை விட அவலில் வந்து முளைக்கட்டையான அவல் வந்து சாப்பிட்றது 100% நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னுங்கிறதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. அவல் எப்படி செய்கிறாங்கங்கிறது வந்து விவசாயிங்க வந்து அந்த அளவுக்கு எனக்கும் தெரியும். ஆனாலும் அதோடய இது பலன் தெரியாமல் அதை மறந்து அப்படியே விட்டுட்டேன். இதுக்கு வந்து புதுப்பிச்சுக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைய உணவு டயட்டு பற்றி சொன்னது இந்த சொன்னது இல்லாமல் மேடம் வந்து நிறைய டிப்ஸும் கொடுத்தாங்க. நிறைய பால் மோர் தயிர் அந்த மாதிரி சொல்லி துவையல் நிறையா 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 சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து நான் எப்படி நன்றி சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது. இது வந்து எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு இந்த காட்டி கொடுத்த கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இதை கற்றுக் கொடுத்த இதுக்கு காரணம் வந்து வேதா மாஸ்டருக்கும் இதை கற்றுக் கொடுத்த ஜெரினா மேம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். இதை வந்து நான் எப்படி இது பண்ணணுன்னா இதுக்கு வந்து விலையே கிடையாது. ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கள எடுத்த உடனேயே மேம் சொல்லுவாங்க உடலை வளர்க்கும் உயிருள்ள உணவு அப்படின்ட்டு. அது உண்மை தான். அதனால தான் எனக்கு வியாதியெல்லாம் கிடையாது. கடவுள் புண்ணியத்தில் நான் வந்து இது மேலே நம்ம தேடுதல் இருந்துகிட்டே இருக்கோம். நான் அதை தேடிட்டேன்னு இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அதனால் இது ஒரு காட்ஸ் பிளான்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நானே சொல்லியிருக்கேன் வேறு என் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய பிள்ளைங்களுக்கே சொன்னாலும் கூட அவங்க வந்து இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. 10/11 அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்காங்க. ஆனால் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். அது எடுத்துக்கிறவங்க அதை நான் ஒரு புண்ணியமானு நினைக்கிறேன். இப்போ ஒரு மெடிக்கல் ஒரு டாக்டருக்கு போகணும்னாக்க எவ்வளோ செலவு பண்ணி எத்தனை வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை படிச்சுட்டு வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது வந்து சைட் எஃபெக்டோடு சேர்ந்து தான் சரியாகும் சரியாகவும் மறுபடியும் அதில் ஒரு அதுக்கு ஈக்குவலான சைட் எஃபெக்டும் கொடுத்துட்டு தான் போவோம். அது மாதிரி இல்லாமல் இது வந்து நம்ம சாப்பிட்ற உணவுமே நம்மளுக்கு நம்மளுக்கு சத்தாகவும் மருந்தாகவும் இருக்குங்கிறத நான் வந்து நான் வந்து என்னோடய நடைமுறையில் என்னை வச்சு நான் சொதிச்சு பார்த்தேன். அது வந்து எனக்கு முன்னாடியெல்லாம் நான் சப்ளிமெண்ட் எடுப்பேன் எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். எடுத்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும். அதையும் நான் குறைன்னு சொல்லலை, நல்லாயிருக்கும். அப்படி அதை எடுத்தால் தான் நல்லாயிருக்குங்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் இப்போ வந்து நான் அதை மாஸ்டர் எடுத்து அப்புறமே அதை நான் நிறுத்திட்டு எப்படி என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போம்ட்டு நிறுத்திட்டு இதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கையில் நல்லா இருக்குது. இந்த முட்டு வலியோ இடுப்பு வலியோ எனக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்காக தான் நான் சப்ளிமெண்ட் எடுத்தேன். அதுக்கு எடுத்ததுக்கப்புறம் வரல. ஆனால் அதை நிறுத்திட்டு நான் இதை எடுத்ததுக்கப்புறமும் வரல. இன்னமும் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது. சின்ன எனக்கு 62 வயசாகுது. 30 வயசில் இருந்த எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப எனக்கு கொடுத்த வரமாக நான் நினைக்கிறேன். இந்த 27 நாள் உணவும் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எனக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எல்லாமே செஞ்சோம், சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வார்த்தைகளே இல்லை, இதுக்கு விலையும் கிடையாது. அதனால் அதை சொல்ல மறந்துட்டேன். அதனால் உங்களுக்கு நான் நன்றி. நான் அடுத்த இதுலேயும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்குவேன். என் பிள்ளைங்களையும் ஒரு உனக்கு ஒரு வழிகாட்டியாக நீங்கள் நிறைய டிஷ்ஷு சொல்கிறாங்க. நிறையா படித்து அதை நிறைய புக்ஸ் படித்து நிறைய ஒருத்தவங்க வந்து ஒரு பேச்சில் பேசுகிற மாதிரி
உங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவத்துலேயும் படிப்புலையும் இதுலேயும் எங்களுக்கு அப்படியே சுருக்கி ஒரு சின்னதாக அப்படியே எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த இதில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதில் நான் பிளான் பண்ணிக்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கேன். நன்றி, ரொம்ப நன்றி.